ஜூன் மாதம் 9 நாள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். திருப்பாடல் 146 அதிகாரம். இன்றைய திருப்பாடலில் 146 அதிகாரத்தில் திருப்பாடல் ஆசிரியர் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு உயிரோடு உள்ளளவும் நான் ஆண்டவரை போற்றுவேன் என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை மறவாமல் ஆண்டவரை துதித்து பாடுகிறார். இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, ஆவியானவரை, மூவர் தெய்வமே, உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் கூட உம்மை துதிபாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை பாதுகாத்து உம்முடைய மேலான தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கின்றோம். அப்படி நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய திருவுளம் போல எங்களை நடத்தி செல்கின்றீர். வாழ்க்கையிலே பெயர்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அப்பாவோடு கூட சேர்ந்து சுமக்க தேவையான வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கின்றீர். நீர் எங்களை விட்டு விலகாமல், விட்டு கொடுக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் அப்பா எங்களோடு கூட பயணிக்கிறவராய், எங்களுக்காக போராடுகிற தெய்வமாய், எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமாய், எங்கள் சார்பில் எங்களோடு நின்று அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய், செய்து முடிக்கிற தெய்வமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அப்படியாகவே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் சென்றவிடமெல்லாம் கூடவே இருந்து உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எல்லா விதமான பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நாங்களை எங்களை உம்மோடு வாழச் செய்திரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை நாங்கள் எல்லாலும் போற்ற வேண்டும், எப்போதும் உடைய புகழ் எங்களுடைய நாவில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளில் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றீர். அவற்றிற்காக நாங்கள் உண்மை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி அப்பா இன்றைய நாளில் விருதுரை பாடலை நாங்கள் பார்க்க இன்றைய முதல் வாசகத்திலும் கூட தோபியா பாதுகாப்பாக தன் மனைவி சாராவோடு வந்ததை பார்த்து தோபித்து கடவுளை போற்றி புகழ்கின்றதை இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். முன்னதாக பறவையின் எச்சம் தோபித்துவருடைய கண்களில் பட அவர் பார்வை இழந்திருந்தார். அவர் தன் மகன் கொண்டு மீனின் பித்தப்பினால் மீண்டுமாக பார்வை பெறுகிறார். இதற்காகவும் அவர் உம்மை போற்றி புகழ்கிறதை நாங்கள் தோபித்து புத்தகத்தில் வாசிக்கின்றோம். அப்பா, நீர் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்த நன்மைகளுக்காக மட்டுமல்லாமல் நீர் எல்லாரையும் விடவும் மிக பெரியவர் என்பதற்காகவும் நாங்கள் உம்மை போற்ற வேண்டும். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து அனுபவபூர்வமாக நாங்கள் உண்மை ஒவ்வொரு நாளும் விசுவசித்து உண்மை நாங்கள் துதித்து பாட வேண்டும். அப்பா, நீர் மெசியா, தாவீதின் மகன், இதோ நீர் எங்களுக்காக விண்ணகத்தை விட்டு மண்ணகத்திற்கு இறங்கி வந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம், உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள அன்பின் நிமித்தமாக அந்த விண்ணக மகிமையை விட்டு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து நாங்கள் சுமக்க வேண்டிய பாடுகளை, நாங்கள் சுமக்க வேண்டிய பாவங்களை, நாங்கள் சுமக்க வேண்டிய எல்லா பழிகளை நீர் உம்மீது எங்களுக்காக நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். அப்பா, இதோ எங்களுக்காக இறுதி துளி ரத்தத்தையும் நீர் சிந்தினீர், பாடுகளை அனுபவித்தீர், சொல்லனா துன்பங்களை நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். அப்பா, எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதோ உம்முடைய சிலுவை பாடுகளின் வழியாக நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். உம்முடைய காயங்களினாலேயே நாங்கள் சுகமானோம் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய நோய்களை, எங்களுடைய குற்றம் குறைகளை, எங்களுடைய குற்ற படுகொழிகளிலிருந்து எங்களை நீர் விடுவித்து காத்துக்கொண்டீர். எங்கள் எல்லா பாவங்களையும், வழி வழியாய் வந்திருக்கிற எல்லா விதமான பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகளையும் உம்முடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்துவிட்டு எங்களை உம்முடைய சொந்த மகனாக, மகளாக நீர் மீட்டுக் கொண்டு நீர் எல்லாம் அல்லவர் என்பதாலும் அப்பா, நீர் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அளவுக்கு அதிகமாய் நீர் நேசிக்கிறீர் என்பதாலும் நீர் எங்களுக்காக எல்லா நன்மைகளையும் நீர் செய்து முடிக்கிறீரப்பா. இதோ இந்த இரவு வேளையில் அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள்
தங்கள் எண்ணிலடங்கா நன்மைகளை நினைவு கூர்ந்து இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 150 நாங்கள் வாசிக்கிறது போல, அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக என்று சொல்லி எல்லா உயிரினங்களோடும் படைக்கப்பட்ட உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களினங்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவரே, உம்மை அன்பு செய்ய முடியாத மக்களினங்கள், உமக்கு நன்றி சொல்ல முடியாத வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களை மட்டுமே தன்னுடைய கண்முன் கொண்டு, எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், எனக்கு மட்டும் ஏன் இந்த துயரம் என்று சொல்லி வாழ்க்கையின் போராட்டங்களை மட்டுமே கண்டுகொண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மிகப்பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு, உடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் ஒருவரே எங்களுக்காக மரித்தீர், நீர் ஒருவரே எங்களுக்காக உயிர்த்தீர், நீர் ஒருவரே எங்களோடு எங்களுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு, வேதனைகளோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு, சொல்லண்ணா பாடுகளோடு அப்பா அப்பா வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லா போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிகளுக்காகவும் கூட உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்காக போராடுகிற தெய்வம், எங்கள் விரல்களை போருக்கு பழக்க வைக்கிற தெய்வம். அப்பா, எப்பேற்பட்ட போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் இதோ உம்முடைய துணையோடு, தாவீது ராஜா சொல்வதைப் போல உம்முடைய துணையோடு நாங்கள் எம்மதிலையும் தாண்டுவோம், உம் துணையோடு எப்போராட்டத்தையும் நாங்கள் வெற்றி கொள்வோம் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம், ஒரு குடும்பமாக ஒரு திருவையாய் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எல்லா போராட்டங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். எல்லா வியாதிகளுக்காகவும், எல்லா விதமான கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளுக்காகவும், இருள் நிறைந்த சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அப்பா மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக வருகின்ற எல்லா விதமான துன்பங்களுக்காகவும், துயரங்களுக்காகவும், சிலுவை பாடுகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது இந்த துதியில மகிழ்கிற தெய்வம் நீர், அந்த துதியில் அசைவாடுகிற தெய்வம் நீர், எல்லா சாத்தானுடைய கட்டுகளை முறியடித்து எங்களுக்கு வெற்றி தருகிற தெய்வம் நீர். அப்பா, பவுலும் சீலாவும் அன்று சிறையில் துதித்த பொழுது சிறையின் கதவுகளை உடைத்த தெய்வம், எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, இதோ தானியேலை போல அப்பா அந்த சிங்க குகையில போட்ட பொழுதும் கூட சிங்கத்தினுடைய வாய்களை கட்டக்கூடிய வல்லமை நீர் தானியேலுக்கு கொடுத்தது போல, எங்களுடைய வாழ்நாளிலும் கூட அப்பா நாங்கள் உம்மோடு வாழும் பொழுது, உமை துதித்து உம்முடைய அன்புடன் நிலைத்திருக்கும் பொழுது, எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விதமான சிங்கங்களையும், சிங்கங்களின் வாய்களையும் கட்டக்கூடிய ஒரு விசேஷித்த பரலோக வல்லமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காக நன்றி தெய்வமே. அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களுக்காகவும் நன்றி, உடல் வியாதிகளுக்காக நன்றி, குடும்ப போராட்ட சூழ்நிலைகளுக்காக, கடன் பாரங்களுக்காக நன்றி, அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஏமாற்றங்களுக்காக, தோல்விகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, ஏற்ற வேலையில் எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து அப்பா துக்கங்களை கழிப்பாய் மாற்றப்போவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக வாக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி எங்களுள் நீர் மகிமையடைய போவதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி அப்பா புனித பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்க எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, தொபியாவை போல, தோபித்தை போல, சாராவை போல ஆண்டவரே நாங்கள் உமோடு கூட இணைந்து வாழ வேண்டும். செய்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் உம்மை நினைக்க வேண்டும். எல்லா காரியங்களும் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் உம்மை நாட வேண்டும், தேட வேண்டும். அப்பேற்பட்ட வல்லமைய ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் கட்டளையிடும்படியாக அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எனக்கு மட்டும், என் குடும்பத்திற்கு மட்டும், என் வாழ்க்கை சூழ்நிலையில் மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள் என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கண்களை கண்ணீரை துடைத்து ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து விடுவீராக.
வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் வாழ வழிகாட்டுவராக, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவானத்தின் பலகணிகளை திறந்த நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற, ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா விதமான பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் மந்திரங்களையும் அப்பா உடைய ரத்தத்தின் வல்லமைனால, உடைய வார்த்தையின் வல்லமைனால, உடைய தூய ஆவியனுடைய அக்கினின் வல்லமைனால சபித்து நிர்மூலமாக்கி அப்பா உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீதாமே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாற்றுக்கும் பதில் கொடுப்பீராக. உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. சமாதானமற்று இருக்கிற இருதயங்களை நீர் நிரப்புவீராக. வேதனையோடு இருக்கிற உள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக. எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுடைய இருதயத்திலும் நீர் பேசுவீராக. நம்பிக்கையின் வார்த்தையை தருவீராக. ஒளி இருள் இருந்த சூழ்நிலைகளை மாற்றி ஒளியினால் வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதோ திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா உம்முடைய பரலோகத்தினுடைய பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா விதமான தடைகளையும் நீக்கி, ஆசீர்வாதத்தின் தடைகளை நீக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழும்பி நிற்கச் செய்வீராக. எழு ஒளி வீசி என் ஒளி உண்மையில் உதித்துள்ளது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் மகனாக மகளாக மாற்றுவீராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்குவதாக. அப்படியாக இந்த இரவு வேளையில் அப்பா எல்லா விதமான கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு எதிர்காலத்தை குறித்த கவலைகளையும் பயங்களையும் கலக்கங்களையும் என் பரலோக தகப்பனீர் பார்த்து கொள்வீர் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதி, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.